أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாவும் அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்து துதி செய்து கொண்டிருக்கின்றன. அவன் யாவரையும் மிகைத்தோன், ஞானம் மிக்கவன். வானங்களுடையவும் பூமி உடையவும் ஆட்சி அவனுக்கே உடையது. அவனே உயிர்ப்பிக்கிறான், மரிக்கும்படியும் செய்கிறான். மேலும் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். யாவற்றுக்கும் முந்தியவனும் அவனே, பிந்தியவனும் அவனே, பகிரங்கமானவனும் அவனே, அந்தரங்கமானவனும் அவனே. மேலும் அவன் அனைத்து பொருள்களையும் நன்கறிந்தவன். அவன்தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் அர்ஷின் மீது தன் ஆட்சியை நிலைப்படுத்தினான். பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளியாவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதில் ஏறுவதையும் அவன் நன்கறிகிறான். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடனே இருக்கிறான். அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை உற்று நோக்கியவனாக இருக்கிறான். வானங்களுடையவும் பூமியுடையவும் ஆட்சி அவனுக்கே உடையது. அன்றியும் காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடமே மீட்கப்படும். அவனே இரவை பகலில் புகுத்துகின்றான், இன்னும் பகலை இரவில் புகுத்துகின்றான். அவன் இதயங்களில் உள்ளவற்றையெல்லாம் நன்கறிந்தவன். நீங்கள் அல்லாஹுவின் மீதும் அவன் தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். மேலும் அவன் உங்களை எந்த சொத்துக்கு பிரதிநிதிகளாக ஆக்கியுள்ளானோ அதிலிருந்து அல்லாஹுவுக்காக செலவு செய்யுங்கள். ஏனெனில் உங்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவுக்காக செலவும் தானமும் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவனிடம் பெரியதொரு கூலி இருக்கிறது. உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள நம் தூதர் உங்களை அழைக்கையில், இன்னும் திட்டமாய் ஏற்கனவே அவன் உங்களிடம் அறுதிமானம் வாங்கி இருக்கும் போது அல்லாஹுவின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்களாயின் இறை போதனைப்படி நடவுங்கள். அவன்தான் உங்களை இருள்களிலிருந்து பிரகாசத்தின்பால் வெளிக்கொண்டு வருவதற்காக தன் அடியார் மீது தெளிவானவையான வசனங்களை இறக்கி வைக்கின்றான். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது மிக்க கிருபை உடையவன், நிகரற்ற அன்புடையவன். அன்றியும் அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் செலவு செய்யாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? வானங்கள் பூமியில் உள்ளவற்றின் அனந்தர பாத்தியதை அல்லாஹுவினுடையதே. மக்கா வெற்றிக்கு முன்னர் செலவு செய்து போரிட்டவர்களுக்கு உங்களில் நின்று எவரும் சமமாக மாட்டார். மக்காவின் வெற்றிக்கு பின் செலவு செய்து போரிட்டவர்களை விட அவர்கள் பதவியால் மிகவும் மகத்தானவர்கள். எனினும் அல்லாஹ் எல்லோருக்குமே அழகானதையே வாக்களித்திருக்கின்றார். அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு தெரிந்தவன். அல்லாஹுவுக்கு அழகான கடனாக கடன் கொடுப்பவர் யார்? அவருக்கு அவன் அதை இரட்டிப்பாக்குகின்றான். மேலும் அவருக்கு கண்ணியமான நற்கூலியும் உண்டு. நம்பிக்கை கொண்டவர்களான ஆண்களையும் நம்பிக்கை கொண்டவர்களான பெண்களையும் நீர் பார்க்கும் நாளில் அவர்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு வலப்புறத்திலும் விரைந்து கொண்டிருக்கும். அப்போது அவர்களை நோக்கி, இன்று உங்களுக்கு நன்மாராயமாவது சொர்க்கத்து சோலைகளாகும். அவற்றின் கீழில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் என்றென்றும் தங்கியிருங்கள். இதுதான் மகத்தான வெற்றியாகும் என்று கூறப்படும். நயவஞ்சகர்களான ஆண்களும் நயவஞ்சகர்களான பெண்களும் நம்பிக்கை கொண்டவர்களை நோக்கி, எங்களை கவனியுங்கள்,
உங்கள் ஒளியிலிருந்து நாங்களும் பற்ற வைத்துக் கொள்கிறோம் என்று கூறும் தினத்தை நினைவூட்டுவீராக. அவர்களுக்கு கூறப்படும், உங்களுக்கு பின்னால் திரும்பிச் சென்று பின்னர் ஒளியை தேடிக் கொள்ளுங்கள். பிறகு அவர்களுக்கு இடையே ஒரு சுவர் எழுப்பப்படும், அதற்கு ஒரு வாயில் இருக்கும், அதன் உட்புறம் இறை ரஹ்மத் இருக்கும், ஆனால் அதன் வெளிப்புறத்தில் எல்லா திசையிலும் வேதனை இருக்கும். இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து, நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று அந்த நயவஞ்சகர்கள் சப்தமிட்டு கூறுவார்கள், மெய்தான், எனினும் நீங்களே உங்களை சோதனையில் ஆழ்த்திவிட்டீர்கள், எங்கள் அழிவை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள், இந்நாளை பற்றியும் சந்தேகமும் கொண்டிருந்தீர்கள், அல்லாஹுவின் கட்டளை வரும் வரையில் உங்களுடைய வீண் ஆசைகள் உங்களை மயக்கிவிட்டன, அன்றியும் மயக்குபவனான ஷைத்தான் அல்லாஹுவை பற்றி உங்களை மயக்கியும் விட்டான் என்று மூமீன்கள் கூறுவார்கள். ஆகவே இன்று உங்களிடம் இருந்தோ நிராகரித்தவர்களிடம் இருந்தோ உங்களுக்கு உரிய வேதனைக்கு பதிலாக எந்த வகையான நஷ்ட ஈடும் வாங்கப்பட மாட்டாது. உங்களுடைய தங்குமிடம் நரகம்தான், அதுதான் உங்களுக்கு துணை, அதுவோ சென்றடையும் இடங்களிலெல்லாம் மிக கெட்டதாகும் என்றும் கூறப்படும். நம்பிக்கை கொண்டார்களே, அவர்களுக்கு அவர்களுடைய இருதயங்கள் அல்லாஹுவையும் இறங்கியுள்ள உண்மையான வேதத்தையும் நினைத்தால் அஞ்சி நடுங்கும் நேரம் வரவில்லையா? மேலும் அவர்கள் முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களைப் போல் ஆகிவிட வேண்டாம். ஏனெனில் அவர்கள் மீது நீண்ட காலம் சென்றபின் அவர்களுடைய இருதயங்கள் கடினமாகிவிட்டன. அன்றியும் அவர்களில் பெரும்பாலோர் பாசிக்குகளாக பாவிகளாக ஆகிவிட்டனர். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பூமியை அதன் இறப்புக்கு பின் உயிர்ப்பிக்கிறான். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நாம் இவ்வசனங்களை உங்களுக்கு தெளிவாக விவரிக்கிறோம். நிச்சயமாக தான தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் இன்னும் அல்லாஹுவுக்கு அழகான கடனாக கடன் கொடுத்தார்களே, அவர்களும் அவர்களுக்கு அதன் பலன் இரு மடங்காக்கப்படும். அன்றியும் அவர்களுக்கு அல்லாஹுவிடம் கண்ணியமானவர் கூலியும் இருக்கிறது. மேலும் எவர்கள் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள்தான் தங்கள் இறைவன் முன் உண்மையாளர்களாகவும் பிராண தியாகிகளாகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலியும் நேர் வழிகாட்டும் பேரொளியும் உண்டு. எவர்கள் நிராகரித்துக் கொண்டும் நம் வசனங்களை பொய்யாக்கிக் கொண்டும் இருக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள்தான். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமுமே ஆகும். மேலும் அது உங்களிடையே பெருமையடித்துக் கொள்வதும் பொருள்களையும் சந்ததிகளையும் பெருக்குவதுமே ஆகும். இது மழையின் உதாரணத்திற்கு ஒப்பாகும். அதாவது அது முளைப்பிக்கும் பயிர் நிராகரிப்பவர்களை ஆனந்தப்படுத்துகிறது, ஆனால் சீக்கிரமே அது உலர்ந்து மஞ்சள் நிறம் ஆவதை நீர் காண்கின்றீர், பின்னர் அது கூலமாகி விடுகிறது. உலக வாழ்வும் இத்தகையதே. எனவே உலக வாழ்வில் மயங்கியோருக்கு மறுமையில் கடுமையான வேதனை உண்டு. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹுவின் மன்னிப்பும் அவன் பொருத்தமும் உண்டு. ஆகவே இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் சொற்ப சுகமே தவிர வேறு இல்லை. உங்கள் இறைவனின் மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் நீங்கள் முந்துங்கள். அச்சொர்க்கத்தின் பரப்பு வானத்தினுடையவும் பூமியினுடையவும் பரப்பை போன்றதாகும். எவர்கள் அல்லாஹுவின் மீதும் அவன் தூதர் மீதும் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது சித்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹுடைய கிருபையாகும். அதனை அவன் நாடியவருக்கு அளிக்கின்றான். இன்னும் அல்லாஹ் மகத்தான கிருபையுடையவன். பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கின்ற எந்த சம்பவமும் அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்னரே லவ்ஹுல் மஹ்ஃபூல் ஏட்டில் இல்லாமல் இல்லை. நிச்சயமாக அது அல்லாஹுவுக்கு மிக எளிதானதே ஆகும்.
உங்களை விட்டு தவறி போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கப்படாமல் இருக்கவும், அவன் உங்களுக்கு அளித்தவற்றின் மீது நீங்கள் அதிகம் மகிழாதிருக்கவும். இதனை உங்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான். கர்வமுடையவர்கள், தற்பெருமை உடையவர்கள் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. இவர்கள் உலோபித்தனம் செய்யுமாறு மனிதர்களையும் ஏவுகிறார்களோ, எவர் அல்லாஹுவின் கட்டளைகளை புறக்கணிக்கிறாரோ, இவர்களே நஷ்டவாளிகள். நிச்சயமாக அல்லாஹ் எவரிடமும் தேவையற்றவன், புகழ் மிக்கவன். நிச்சயமாக நாம் நம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம். அன்றியும் மனிதர்கள் நீதியுடன் நிலைப்பதற்காக அவர்களுடன் வேதத்தையும் நீதத்தின் துலாக்கோலையும் இறக்கினோம். இன்னும் இரும்பையும் இறக்கினோம். அதில் கடும் அபாயமும் இருக்கிறது. எனினும் அதில் மனிதர்களுக்கு பல பயன்களும் இருக்கின்றன. இவற்றின் மூலமாக தனக்கும் தன்னுடைய தூதருக்கும் மறைமுகமாகவும் உதவி செய்பவர் எவர் என்பதையும் சோதித்து அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு அருள்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் பலமிக்கவன், யாவரையும் மிகைத்தவன். அன்றியும் திடமாக நாமே நூஹையும் இப்ராஹீமையும் தூதர்களாக அனுப்பினோம். இன்னும் அவ்விருவரின் சந்ததியில் நபித்துவத்தையும் வேதத்தையும் ஏற்படுத்தினோம். அச்சந்ததியினரில் நேர்வழி பெற்றவர்களும் உண்டு. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் பாவிகளாக இருந்தனர். பின்னர் அவர்களுடைய அடிச்சுவடுகளின் மீது மற்றைய நம் தூதர்களை தொடரச் செய்தோம். மரியமின் குமாரர் ஈசாவை அவர்களை தொடரச் செய்து அவருக்கு இஞ்சியிலையும் கொடுத்தோம். அன்றியும் அவரை பின்பற்றியவர்களின் இதயங்களில் இரக்கத்தையும் கிருபையையும் உண்டாக்கினோம். ஆனால் அவர்கள் தாங்களே புதிதாக உண்டாக்கிக் கொண்ட துறவித்தனத்தை நாம் அவர்கள் மீது விதிக்கவில்லை. அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை அடைய வேண்டியே அன்றி அவர்களே அதனை உண்டு பண்ணிக் கொண்டார்கள். ஆனால் அதை பேணுகிற அளவுக்கு அவர்கள் அதை சரிவர பேணவில்லை. அப்பால் அவர்களில் ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலியை நாம் வழங்கினோம். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் பாவிகளாகவே இருக்கின்றனர். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சி அவனுடைய இறுதி தூதர் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். அவன் தன் கிருபையிலிருந்து இரு மடங்கை உங்களுக்கு வழங்கி ஓர் ஒளியையும் உங்களுக்கு அருள்வான். அதை கொண்டு நீங்கள் நேர்வழி நடப்பீர்கள். இன்னும் உங்களுக்காக உங்கள் குற்றங்களையும் அவன் மன்னிப்பான். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிக்க கிருபை உடையவன். அல்லாஹ்வுடைய அருட்கொடையிலிருந்து யார் ஒன்றையும் பெற தாங்கள் சக்தி உடையவர்கள் அல்ல என்று வேதத்தை உடையவர்கள் எண்ணிக்கொள்ளாதிருக்கும் பொருட்டே இவற்றை அவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். அன்றியும் அருட்கொடையெல்லாம் நிச்சயமாக அல்லாஹுவின் கையிலேயே இருக்கின்றது. தான் விரும்பியவர்களுக்கு அதனை அவன் அளிக்கின்றான். அல்லாஹுவே மகத்தான கிருபை உடையவன்.